கருணாநிதியுடன் திமுகவிற்கு முதலமைச்சர் பதவி முடிந்துவிட்டது என்றும், ஸ்டாலின் முதலமைச்சராக பகல் கனவு காண்கிறார் என்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். திருவாரூர் சோழம்பாண்டி பகுதியில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வரும் தேர்தலிலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று கூறினார். தான் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று ஸ்டாலின் கனவு கண்டார். அந்த கனவு பலிக்கவில்லை. ஸ்டாலினுடைய கனவு என்றைக்குமே பலிக்காது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வாய்ப்பு கருணாநிதிக்கு கூட முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு கண்ட கனவு இன்றைக்கு புழப்பத்தில் விட்டிருக்கிறது. அம்மாவுடைய ஏழை எளிய திட்டங்கள் எல்லாம் அப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை இன்றைக்கு. ஏன்னா ஆட்சி போயிடும் நினைச்சோம். ரெண்டு ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. இந்த இரண்டு ஆண்டும் வரப்போற இன்னும் இரண்டு ஆண்டும் அம்மாவுடைய ஆட்சி தான். எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். வரப்போகிற தேர்தலிலும் மாண்பு போட்டித்து அம்மாவுடைய இயக்கம் தான், அதிமுக தான் வெல்லும். அதிமுக முதலமைச்சர் தான் அந்த பதவி இருப்பார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.